राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। आंदाल तिरुवडिगले शरणम शरणम शरणम। आंदाल 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 उन नाममे सर्वश्रेष्ठ उन दर्शनमे महाभाग्यम अलगा भोगी तिरुनाल எங்களுக்கு போகம் போக்யம் எல்லாம் நீதான். அதனால உன்னோட இருந்துட்டு ஆனந்தமா கண்ணனுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணிண்டு கண்ணனுக்கு பிடிக்காததெல்லாம் அழகா தீயில் தூசாக போட்டுட்டோம்னா பரம சந்தோஷம். என்ன கோபாலசுந்தரி தனியா பேசிட்டு இருக்கா? ஓ திருமங்கை, நீ எப்ப வந்தாய்? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. ஆமா, நீ தான் ஆண்டாளோட பேசிட்டு இருக்கிய. ஆ அதுவாடி, அது ஆச்சு. இன்னைக்கு மார்கழி முடியறது, இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியது தானே, அப்படி காலத்தை ஓட்ட வேண்டியது தானே. அப்படியே உன்கிட்டயும் பேசுவ நிறைய, அதான் தெரியுமே. நீ பேசுறதும் ஊருக்கே தெரியுமே. என்கிட்ட பேசுற கிட்ட பேசுறியா? சண்டை போட்டு இருக்க. ஆ ஏதோ ஒண்ணுடி, ஓ கூட இருந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதானே. அது மார்கழி முடியறது இல்லையா, போகி பண்டிகை இல்லையா, அதனால அப்படி ஆண்டாள் இடத்துல இப்படி இப்பதான் எப்ப வேணா பிரார்த்தனை பண்ணலாம், ஆண்டாள் நினைச்சு நினைச்சு பிரார்த்திச்சுக்கணும்னு புரிஞ்சது இல்லையா, அதனால நான் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன். திருமங்கை, உனக்கு நன்றி சொல்லலாம் கூடாது, ஆனால் உனக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவும் முடியாது. தெரில, நான் உன்னை சேவிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுறையோ திட்டுறையோ கிள்றையோ கொட்டுறையோ, எனக்கு உன்னை சேவிச்சா போதும், எனக்கு அதுவே ஆசீர்வாதம். நீ வேறு ஒன்றுமே சொல்லணும்னு கூட அவசியமே இல்லை. இப்படியே ஆயுசு முழுக்க உன்னுடைய தோழியாக என்னை வச்சுக்கோ. உன் தோழியாகவே ஒரு வாழ்க்கைய வாழறது சௌக்கியமாக இருக்கு, சுகமாக இருக்கு, நிம்மதியாக இருக்கு, திருப்தியாக இருக்கு, அபாடான் இருக்கு. அபாடா எல்லாம் சொல்லி முடிச்சியா? போகலாமா? ஆ போகலாம் 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 போகலாம். இனி யாரடி வருவா திருமங்கை? நிச்சயமா நீ அசந்து போகிற மாதிரி ஒருத்தி தான் வரப்போறா. ஆ எல்லா நாளும் அசந்து தானே போகிறேன், ஆனால் இன்னைக்கு பாரு, நிஜமாவே நீ எதிர்பார்க்க மாட்டா, அப்படி ஒருத்தி தான் வரப்போறா. அடி அடி சொல்லிடி சொல்லிடி சொல்லிடி. ஆச்சு, இவ்வளவு நாள் பொறுத்துண்டாச்சு, இவ்வளவு நேரம் பொறுத்துண்டாச்சு. திருமுக்குளத்துல குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும்னு தெரிய போறது. நம்ம வேணா நேர கோவிலுக்கு போயிடலாமா? எதுக்கு குளிக்காமலா? பரவாயில்ல, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. அது நடக்காது. ஒழுங்கா விரதம் இருக்கணும். 30வது நாள் இந்த முரண்டுத்தனம் பண்ணப்படாது, புரியறதோ? ஒழுங்கு மரியாதையா விரதம் இருக்கணும். நான் எங்க விரதம் இருந்தேன், நான் உங்களோட வந்தேன், அம்பிடுதேன். எது எப்படியோ இந்த கோஷ்டிகள் ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதைய காப்பாத்தித்தான் ஆகணும். விளங்கித்தோ? நீ சொன்னா சரி, விளங்கிடு வா போலாம். யோ ஆண்டாள் எப்படி இருக்கா பார், பல 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 பலன்னு ஜொல்லிச்சு. அச்சோ, கண்ணில் மையெல்லாம் தீட்டுண்டு, பூவெல்லாம் வச்சுண்டு, அடா அடா அடா. ஆமா, ஆடை உடுப்போம்லாம் சொன்னா இல்லையா? அட, நான் கவனிக்கவே இல்லை பாத்தியா திருமங்கை? ஆமா ஆமா, அன்னைக்கு கூட அழகா எல்லாருக்கும் ஆண்டாள் மையிட்டு விட்டாள். ஓ அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, என்ன அழகு என்ன அழகு! அவ கண்களுக்கு மை தீட்டிக்கிற அழகும், அவ தலையில அந்த சுகந்தமான திரவியம் தடவிக்கிற அழகும், பூச்சூட்டுற அழகும், ஆண்டாள் ஆண்டாள் தான். ஆண்டாளை போல யார் உண்டு? பகவான ஆண்டாள், அதனால எப்பொழுதும் அவளே ஆண்டாள். அது அதாதா எப்படி இருக்காள் ராமானுஜரண்ணா? ராமானுஜரண்ணா, வா கோபால சுந்தரி, என்ன பலமா இருக்கு போல இருக்கு பிரார்த்தனை. ஆமா ஆமா, நீங்க எப்படி ஆனந்தப்படுறோ அந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டு
இருக்கணும் நிம்மதியா திருப்தியா குதூகலமா. அப்படியே இரு, ஆசீர்வாதம் எல்லாருக்கும், உனக்கும் உன்னை சேர்ந்தோருக்கும் எல்லாம் சித்திக்கட்டும். அதுபோல ராமானுஜன் வேணும், ஆண்டாள் 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 சொல்லு 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 கோபாலசுந்தரி. ஓ, நீ என்ன என்ன மாதிரி பேசுற, கதையா இருக்க, நான் பேசப்படாத அப்படி? பின்ன நீ தான் பேசணும், உன்னால மட்டும்தான் அப்படி பேச முடியும். வேற என்ன விஷயம் சொல்லு. வேற என்ன விஷயம், ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லையா? இல்ல, நிறைய இருக்கு, நிறைய நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு. அது பாப்பலாம். இதுக்கடி ஆண்டாள் கிழ்ற, ஐயோ எப்படி ஒன்னாகும் பதிஞ்சிருக்கு. ஆ, நீ ஏண்டி கிள்னா பாத்தியா, இவ்வளவு நகை கடையாளம் வரா மாதிரி கிள்ளு இருக்கா. எங்களெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, மறக்க கூடாது இல்ல. அதனாலே தான் கிள்ளினோ. ஐ, ரொம்ப சந்தோஷப்படுறியோ? ஆமா. என்ன திருமங்க சிரிக்கிறாய்? இல்ல, நீ எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல. ஆமா, அவன் ஒருத்தரையும். அப்ப எல்லாரும் கிள்ளுவார்களா? இது என்னது, உடம்பு முழுக்க நகக்கண். இந்திரனுக்கு கண்ணு மாதிரி உனக்கு நகக்கண் உடம்பு முழுக்க. ஆஹா, இதெல்லாம் பாகவதர்களுடைய நகக்கண். அஹோ பாக்யம், என் ஜென்மா சாபல்யம் ஆயிடுத்து, என் சரீரத்துக்கு பிரயோஜனம் கிடைச்சிடுத்து, என் சரீரம் பரம பவித்திரமாயாச்சு, என் சரீரம் கண்ணனுக்குரிய சொத்து ஆயிடுத்து. ஆஹா ஆஹா, இதல்லவா யாம் பெரு சன்மானும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஆண்டாள். அப்பா, எத்தனை அனுகிரகம் டி, இது போதும். ராமானுஜரன் நாக்கு இல்லவே இல்லையே, நான் எதுக்கு ஒன்று கிள்ளணும்? இதோ தலையில கைய வைக்கிறேன், இப்படி ஆசீர்வாதம் பண்றேன், நன்னார். அதான் ராமானுஜரன் தான். ஆஹா, நான் குளிக்க மாட்டேன், இப்படியே இருப்பேன். எதுக்கு இந்த நகை அடையாளம்லாம் இருக்கிறதுக்கா? ஆமாம் ஆமாம், குளிச்சாலும் இருக்கும், அப்படித்தான் கிள்ளிருக்கும். உன் உடம்பு முழுக்க அடையாளம் வந்தாச்சு. நீ பாகவத கோஷ்டியைச் சேர்ந்தவள், ஆண்டாள் கோஷ்டியைச் சேர்ந்தவள் அப்படின்றதுக்கு, திருப்பாவை கோஷ்டியைச் சேர்ந்தவள், பக்த கோஷ்டியைச் சேர்ந்தவள் அப்படின்றதுக்கான அடையாளம் உனக்கு கொடுத்தாச்சு. அதனால ஒழுங்கு மரியாதையா குளிக்கிற வழியை பார். ஓ திருமங்கை, வாங்க எல்லாரும் இறங்குவோம். என்ன, நான் மட்டும் இறங்கியிருக்கேன்? அச்சுச்சு, என்ன எல்லாரும் என்னால இப்படி தண்ணியை வாரி இறக்கிறேன்? அதுவா, உன்னை குளிப்பாட்டணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை. இத்தனை பேரும் உன் மேல ஜலத்தை வாரி இறைக்கணும். ஏன்னா இவ்வளவு ஆசையோட நீ வந்தியே, அதுக்கு உனக்கு ஒரு சன்மானம். எனக்கா? நான் எங்க ஆசையோட வந்தேன், நீங்க தானே என்னை பிடிச்சி இழுத்துண்டு வந்தேன். நீங்களே கையை பிடிச்சி அழகா இழுத்துண்டு வந்துட்டு இவ்வளவு சன்மானமா? ஆண்டாள், இந்த கருணை தாங்கவே தாங்காது. இந்த கருணைக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டவளா இருந்தா அதுவே போதும். இந்த அனுபவத்துக்கெல்லாம் எங்க போய் சொல்றது, யாருக்கு போய் நான் புரிய வைக்கிறது, இதை யார்கிட்ட சொல்லி நான் விளங்க வைக்கிறது? நிச்சயமா எனக்கு தெரியல யாருக்கு புரியறதோ இல்லையோ. கோபாலசுந்தரி, உனக்கு புரிஞ்சது இல்லையா? உனக்கு அனுபவம் கிடைச்சது இல்லை, அது போதும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அனுபவத்தை புரிய வைக்கணும். அதெல்லாம் முயற்சி பண்ணார். நீ அனுபவிச்சியா? அந்த அனுபவத்தை அப்படியே வச்சுக்கோ, அது ஒண்ணுதான் சத்தியம். இந்த குட்டி கோபாலசுந்தரி உனக்குள்ள இருக்கிறவள் சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஆமா ஆமா, அந்த கோபாலசுந்தரி எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கோ.
எல்லாருமே நமக்குள்ள ஒரு குட்டி குழந்தை ஒளிஞ்சின்றிருக்கு இல்லையா, அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுட்டா போதும். நிஜமாவே நாம எல்லாரும் அந்த குட்டி குழந்தைய திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதே நாமெல்லாம் நம்முடைய அகம்பாவத்தையும் ஆசையையும் திருப்திப்படுத்த ஆசைப்படுறோம். அகம்பாவத்தையும் ஆசையும் திருப்திப்படுத்தும் பொழுது திருப்தி ஆகிறது இல்லை, அது காட்டு தீ போல எல்லாத்தையும் கபளீகரம் பண்ணிட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும். ஆனா உண்மையா சுயமாகிய ஆத்மாவுக்கு தேவை ரொம்ப குறைச்சல். ஆத்மாவுக்கு தேவை பார்த்தோம்னா பசிக்கு அதோட சரீரத்துக்கு ஒரு சாப்பாடு, சரீரம் கலப்பா இருந்தா அதுக்கு ஒரு தூக்கம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஆடை, ஆனந்தம், குதூகலம், எப்பொழுதும் நிம்மதி, இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவுடைய தேவை. அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் திருப்பாவை, திருப்பாவை முழுக்க அதுதான். முந்தன்னோட உறவில் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது எல்லாமே என்ன, ஏ ஆத்மா உனக்காக பரமாத்மா இருக்கான், பரமாத்மா உன்னை பார்த்துட்டுருக்கான், பரமாத்மா உன்னை காப்பாத்தின்றிருக்கான், பரமாத்மா உனக்காக காத்துட்டுருக்கான், பரமாத்மா உனக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறான். நீ பரமாத்மாவோட அவள் சந்தோஷமா இருக்கும்படியா, நீ சந்தோஷமா இருக்க, அவ்வளவுதான். பரமாத்மாவுடைய சந்தோஷமே நம்முடைய சந்தோஷம்தான். புரியறதா? ஆ திருமங்கை, என்ன புரியல? நிச்சயமா சந்தோஷமா இருப்பேன், குதூகலமா இருப்பேன், குழந்தையா இருப்பேன். இரு இரு இரு, அதான் வேணும், குழந்தையா இரு, எப்பொழுதும் குழந்தையார், இதே மாதிரி ஆனந்தத்தோட இரு. ஹா, நிச்சயமா ஆனந்தத்தோட இருக்கேன். இவ்வளவு பேர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கலே, அவபிருத்த ஸ்நானம் போல எத்தனை பாகவதர்களுடைய திருக்கைகள்னாலே இந்த அழுக்குடம்பு எச்சில்வாய் மேலையும் ஜலம் புரோக்ஷணம் ஆயிடுத்து. அடியேன் தன்ய நானேன், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உங்க எல்லாருக்கும் அடியால் கடன்பட்டவளா இருந்தா அதுவே போதும். நீங்கள்லாம் இதோ நாங்க குளிச்சாச்சு, வா 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 வா. ஓ ஆமா, நான் கவனிக்கவே இல்லை, என்ன இப்படி கொண்டாடுற, நீ எங்களுடைய குழந்தை, அதனால உன்னோட நாங்க விளையாடுறோம். இந்த கோபாலமுந்திரி இங்க வா, நான் மையிட்டு விடுறேன். ஆண்டாள் நீட்டு விட போறியா? வா, இதோ என் கண்மையிலிருந்து எடுத்து உன் கண்ணில் இட்டு விடுறேன். இந்தா கோபாலமுந்திரி, புஷ்பம் வச்சுக்கோ. ஓ, இந்தா இந்த வளைய போட்டுக்கோ, இந்தா இந்த கொலுசை கட்டிக்கோ, இந்தா இந்த பாவாடை கட்டிக்கோ, இந்த இந்த தாவணியை கட்டிக்கோ. ஆஹா, இந்த இந்த சூடகம், பாடகம், தோல் விலை, தோடு, செவிப்பு எல்லாம் போட்டுக்கோ. என்னது இது இவ்வளவு அலங்காரம்? ஆமா, சர்வலங்காரத்தோட இருக்கணும், பகவான் கொடுத்த சரீரம். புரியறதோ? ஓ சரி சரி, வா போலாம். ஹே திருமுக்குள தேவியே நமஸ்கார். திருமுக்குளமே உனக்கு கோடான கோடி வந்தனங்கள். ஆஹா கோபால சுந்தரி, என்னது இது அலங்காரம் எல்லாம் படுஜோரா இருக்கு, அமர்க்களமா இருக்கியே, இவெல்லாம் பண்ணி விட்டா. பாத்தியா, 30 நாள் ஒழுங்கா வந்ததுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாத்தியா? ஆமா, ஒண்ணும் நான் பெருசா பண்ணல, 30 நாள் வந்ததுக்கு இவ்வளவு கிருப. அதான் ஆண்டாளம்மா, தொபாரு நாளைக்கு தை மாசம், ஆனாலும் நீ ஒழுங்கா வந்துடணும், யாரும் இல்லைன்னா சொல்லப்படாது, தனியாவா வந்துடணும். நான் இன்னைக்கும் தனி கிடையாது, நீங்கள்லாம் இருக்கல. ஆ சமக்கு, போங்க போங்க. காத்துன்னு இருக்க பத்ர சுவாமிகள், நண்டாள் வா 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 வா. 30 நாள் ஓடி போயிடுச்சு குழந்தை, இப்பதான் மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா போல இருக்கு. 30 நாள் இப்படி ஓடி போயிடு தேடி போனேன், எல்லாம் உன் திருப்பாவை பலம் குழந்தை, வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய திருப்பாவை தான் பலம். ஜோர் 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 ஜோர், வா அழகா சொல்லு, எல்லாருக்கும் அனுகிரகம் உன்னுடைய திருப்பாவை சொல்லி போனே. ஆ சுவாமி அடியேன், வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி,
அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பா ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவார். ஆஹா, என்ன அற்புதம்! எத்தனை ஜோரான பாசுரம், எவ்வளவு அதி விசேஷம்! ஆண்டாள், இந்த மாதிரி எல்லாருக்காகவும் பெரியக்கூடியவள் நீ மட்டும்தாண்டி, வேற யாரும் கிடையாது. எத்தனை அழகான பாசுரம் ஆண்டாள், உனக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள்டி. அது சரி, ஏண்டி திருமங்கை, இன்னைக்கு யாரோ விசேஷமா வந்து சொல்ல போறான்னு சொன்னியே, யாரு? யாரா? கொஞ்சம் திரும்பி பாரு. ரங்கநாயகி! ஏ, ரங்கநாயகி மாதாவா? ஏன் கோபால சுந்தரி, என்ன அது ரங்கநாயகி? ரங்கநாயகி, ரங்கநாயகி! ஆமா, ரங்கநாயகியேதான். ஆண்டாள், ஏ ரங்கநாயகி, என்ன ஒரு கிருபை! உன்ன போல யாரு உண்டு? ஜெகஜனனி ஜெகன்மாதா! என்ன ராமானுஜரே, சௌக்கியமா? ஓ ரங்கநாயகி, ஒரு குறையில்லை. நீ இருக்க குறை ஒன்று உள்ளதோ? என்ன திருமங்கை? ரங்கநாயகி அழகி, நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன சந்தோஷமா வச்சிருக்கார் ரங்கநாதன். என்ன கோபாலசுந்தரி, என்ன எதிர்பார்க்கலையோ? ஆமா, ஏன் தெரியல. ஆண்டாள் பாசுரம், இதுல ஆண்டாள் பிரபாவம், இந்த பாசுரம் பலஸ்ருதி, நான் வந்து சொல்லாம ரங்கராஜனுக்கான திருப்பாவை அப்ப நான் தானே வந்து சொல்லணும். அது வங்கக்கடல் கடைந்த திருப்பார் கடலை கடைஞ்சுன்னு சொல்றான் இல்லையா, இப்ப திருப்பார் கடல்ல இருந்து வந்த ஸ்ரீதேவி நான் தானே. அப்ப நான் தானே வந்து சொல்லணும். ரங்கராஜன் ஆசையா அனுப்பியிருக்க, போ போ போ, நான் கூட சொன்னா படிதாண்டா பத்தினி, அதெல்லாம் இல்லடி, நான் அங்க இருக்க வாடி எல்லாம் ஸ்ரீரங்கம் அது வரைக்கும் உண்டுன்னு சொல்லி என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. ஆண்டாளுக்காக வந்தாயோ? ஆமா. என்ன அழகான பாசுரம் பார்த்தியா, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் நிஜமாவே லக்ஷ்மி பத்தி தெரியுமா? ஹே ரங்கநாயகி, எனக்கு ஒன்னே சொல்லு, என்ன, எப்படி இவர்கிட்ட நீ மயங்கினாய்? அதுவா, அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுதுதான் அதிலிருந்து நான் வந்தேனா? கையில மாலையை கொடுத்துட்டாரா அப்பா சமுத்திரராஜன்? எல்லாரையும் பார்த்தேனா? இவரை பார்த்தோன்னே இவரே என் மனாளன்னு மனசு கடந்து அடிச்சுண்டது. அதனால நேரம் அவர் கழுத்துல கொண்டு மாலையை போட்டுட்டேன். எனக்கே புரியல ஏன், அப்புறம்தான் கண்டுபிடிச்சேன். எல்லா ஜீவாத்மாவுக்கும் பதி இவர் தானே, அப்ப சகல ஜீவர்களும் இவரிடத்துல மயங்கிறது நியாயம் தானே? நான் பெரிய தபசெல்லாம் பண்ணலம்மா, அவர் எனக்கு கிருபை பண்ணி தன்னுடைய பத்தினியா என்னை சேர்த்து வந்தார், திருமார்பிலையும் இடம் கொடுத்துட்டார். திருப்பார் கடலை கடைஞ்ச மாதவன் கேசவன், கேசவன் நிஜமாவே பிரம்மதேவருக்கு நாபியில் இடம் கொடுத்துருக்கா, வலது கையில சிவபெருமானுக்கு இடம் கொடுத்துருக்கா, திருமார்பில எனக்கு இடம் கொடுத்துருக்கா,
திருவடியில கங்கை கடன் கொடுத்திருக்கார். அழகா கௌஸ்துவமணியான ஜீவனுக்கும் திருமார்பு இடம் கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் இடம் கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய கேசவன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயுழையார் சென்று இறைஞ்சி. திங்கள் திருமுகத்து சேயுழையார் சென்று இறைஞ்சி. நிஜமாவே என்னோட சகோதரன் இருக்கானே இந்த சந்திரன் அம்புலி மாமா. ஆமா ஆமா ஆமா, அவன் எப்படி பிரகாசமா இருக்கானோ அந்த மாதிரி இந்த விரதம் இருந்த அத்தனை பேர் முகமும் அப்படியே பிரகாசமா இருக்கு. கோபாலசுந்தரி உன் முகம் கூட பிரகாசமா இருக்கு. அப்படியாம்மா, அது இந்த கோஷ்டியில் இருக்கிறதுனால உன்னை பார்த்த சந்தோஷம், திருப்பாவை நித்தியம் விதவிதமா கேட்ட அனுபவம், அதான் சத்சங்கம் கேட்டு சத்விஷயத்துல ஈடுபட்டு மனசுக்கக்கூடிய அகம்பாவம் காமம் குரோதம் இதெல்லாம் போய் நீ குழந்தையா இருக்கும் பொழுது முகம் பிரகாசமா இருக்கும். ஹா ரங்கநாயகி, குழந்தையாயிரு, குழந்தையாரு கோபாலசுந்தரி, குழந்தையாயிரு. சரிம்மா, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்று இறைஞ்சி. பகவான் இடத்துல கேட்டுட்டே இருக்கணும். அதாவது பகவானை போட்டு நீ இன்னும் பண்ணல, எவ்வளவு நாளாச்சு, அதெல்லாம் இல்லை. கேட்கறது நம்ம கடமை. அது எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணுமோ அது அவர் கொடுப்பார். காத்துட்டு இருக்கிறது நம்முடைய கடமை. கேட்கறது மட்டும் நம்ம கடமை இல்லை, காத்து கொண்டு இருப்பதும் நம்ம கடமை. ரங்கநாயகி, இது புது விஷயம். ஆமா, எல்லாரும் கேட்கறது நம்ம கடமை, பண்றது அவர் உரிமைன்றா. காத்துண்டு கடக்கிறதும் நம்ம கடமை. காத்துட்டு இருக்கணும் பகவானுக்காக. அவன் எந்த இடத்துல எப்படி வச்சிருக்கானோ அந்த இடத்துல காத்துண்டு கடக்கிறத விட வேற என்ன வேலை நமக்கு? ஆ ரங்கநாயகி, இது நீ சொல்றது நியாயம்தான். ஆமா, அஞ்சு கோழி மூணு வாசல்ல காத்துண்டு கிடக்கிற அந்த தபசுனாலே நான் சொல்றேன், சுவாமிக்காக காத்துட்டு இருக்கணும். அவர் கிருபை பண்ணுவார். எந்த நேரத்துல எப்படி எவ்வளவு கிருபை பண்ணா நாம அழகா அனுபவிப்போமோ அந்த நேரம் பார்த்து அந்த சமயத்துல அந்த விதமான கிருபைய அவர் பண்ணுவார். இதற்கு முதல்ல அவரிடத்துல தீர்மானமான நம்பிக்கை வேணும். உன் பாஷையில சொல்றேன் கோபாலசுந்தரி, நிபந்தனைகள் அற்ற நம்பிக்கை. நிபந்தனையும் வைக்கக்கூடாது சுவாமி கிட்டையும் குரு கிட்டையும். வாஸ்தவன் தான், ஆனா நாங்க எல்லாரும் சுவாமி கிட்டையும் குரு கிட்டதான நிபந்தனை வைக்கிறோம். அதைத்தான் சொல்றேன், இதுதான் மாறணும். நிபந்தனைகள் வைக்க 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 பகவத் அனுபவத்தினுடைய ருச்சி புரியாது, தெரியாது, கிடைக்காது. கிடைக்காதுன்னா சுவாமி தரமாட்டான்னு அர்த்தம் இல்லை, கொடுத்தாலும் நாம வாங்கிக்க மாட்டேங்கிறோம். அதனால சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு காத்துருக்கிறதும் பக்தி. புரியறதா? அதேதான் கோபாலசுந்தரி, காத்து கிடத்தல் சென்று இறைஞ்சி. புரியறதா? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி. அழகாக அவனிடத்துல போய் நித்தியம் பிரார்த்தனை பண்ண, அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அழகாக அவனுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு அண்ணா அக்காவடிசல் முதற்கொண்டு பகவானுடைய அற்புதமான கைங்கரியம்ன்ற பறைய வாங்கின்ற அழகான இந்த வைபவத்தை மார்கழி மாசம் சங்கல்பம் இருந்த உடனேயே பகவான் அனுகிரகம் பண்ணலை. ஒரு நாள் ரதத்துக்கு அனுகிரகம் பண்ணலை, 30 நாளும் வரும்பொழுது பக்கத்துல 30ஆம் நாள் முடியும் பொழுது அவ்வளவு அழகாக அனுகிரகம் பண்றான். அதனால நம்ம பாட்டுக்கு விதைய விதைச்சுட்டு நிதானமா காத்துண்டு கிடக்கணும். பக்தியும் விதைதான், அது தானா முளைச்சு மரமாகும் பொழுது அதிலிருந்து பகவத் அனுபவம்ன்ற பழங்கள்
அப்படியே பழுத்து 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 கிடச்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனா அந்த பக்தி விருட்சமா வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழுத்து அது கிடைக்கிற வரைக்கும் அந்த பொறுமை அவசியம். காத்து கிடத்தல் தர்மம். யார் தனக்காக காத்துருக்காளோ அவர்களுக்காக பகவான் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வருவான். அகல்யா காத்துட்டு கிடந்தாளா இல்லையா? ராமன் வந்தானா இல்லையா? அவள் பேரை காப்பாத்தினானா இல்லையா? அதான் தபஸ். சபரி காத்துருந்தாளா இல்லையா? பகவான் வந்து கிருபை பண்ணானா இல்லையா? அதுதான் தபஸ். சீதா காத்துருந்தாளா இல்லையா? பகவான் அவளுக்காக பாலமே கட்டினானா இல்லையா? அதுதான் தபஸ். ராதாராணி காத்துருந்தாளா இல்லையா? கண்ணன் வந்தானா இல்லையா? கிருபை பண்ணானா இல்லையா? அதுதான் தபஸ். ருக்மிணி பிராட்டி காத்துருந்தாளா இல்லையா? கடராசி எழுதிட்டும் நிதானமா இருந்தாளா இல்லையா? பகவான் வந்தானா இல்லையா? கிருபை பண்ணானா இல்லையா? அதுதான் தபஸ். 16,100 ஸ்திரீகள் நரகாசுரனுடைய கோட்டையில காத்துருந்தாளா இல்லையா? பக்தி பண்ணிட்டு இருந்தாளா இல்லையா? பகவான் வந்தானா இல்லையா? கிருபை பண்ணானா இல்லையா? பட்ட மகிழ்ச்சிகள்ன்ற ஸ்தானத்தை கொடுத்தானா இல்லையா? காத்திருக்க 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 அவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான காருண்யமோ பரிசோ ஸ்தானமோ இன்னும் 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 அதிகமா இருக்கும். ஹா ரங்கநாயகி, நல்லா புரிஞ்சுக்கோ. காத்துருக்கிறதுனால நேரம் வீணாகிறது இல்லை. காத்திருத்தலே தபஸ். காத்திருக்க 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 அனுக்கிரகம் பலவிதமாக பல கோடி மடங்காக பல்கி பெருகி ஜாஸ்தி ஆகும். எவ்வளவு அழகா சொல்ற ரங்கநாயகி. சென்று இறைஞ்சி கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கலாம். கேட்கறதே சுகம். சுவாமி கிட்ட தானே கேட்கறோம், கேட்டுட்டே இருப்போம். இது கிடைக்கல, எனக்கு உடனே நடக்கல அப்படின்னா அது கேட்கற விஷயமே தப்பாச்சே. பகவான் எப்படி நிர்பந்திக்க முடியும்? பகவான் எப்படி நிபந்தனை வைக்க முடியும்? கேட்டுட்டே இருக்கணும். இதோ திருமங்கை ரங்கநாதனுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணா, மோட்சம் வேணும்னு கேட்டோட ரங்கநாதன் நேரத்திற்கு வீட்டுக்கு போ, திருக்குறுங்குடிக்கு போன்னு சொன்னார். திருமங்கை சண்டையா போட்டான். என்ன இது எல்லாம் உனக்கு பண்ண, நீனும் அங்க போக சொல்றாய், வயசான காலத்துல அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லலையே. சரி பிரபு, திருக்குறுங்குடி போக சொல்லி அங்க போறேனே. ரங்கநாதனுக்கு தெரியுமே, குலசேகர ஆழ்வார் பொண்ணு அழகா கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தார். ஒரு சிதியில பகவத் சங்கல்பம், நேரம் மன்னார் கோவில் போனார். ஸ்ரீரங்கத்திலேயே தான் இருக்கணும்னு வந்தார். ஒரு சங்கல்பத்துல பகவான் அங்க அனுப்பினா போனார். இதுதான் இதுதான் பக்தி. கேட்கறதும் பிரார்த்திக்கிறது நம்முடைய தர்மம். அவன் என்ன சொல்றானோ அதை பண்றதும் நம்ம தர்மம். பகவான் நிர்பந்திக்கப்படாது, பகவான நிபந்தனைகளும் கூடாது. ஓ சரி ரங்கநாயகி மாதா, இது பக்தியினுடைய அடிப்படை, புரிஞ்சுக்கோ. பகவானை நிர்பந்திக்காதே, பகவான் கிட்ட நிபந்தனை விதிக்காதே, சென்று இறைஞ்சி இதான் பண்ணணும். திருப்பாவை 30 ஆண்டுகளை தானே சொல்றா, பிரார்த்தனை 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 தான். சென்று இறைஞ்சி எங்க நிலைமையில பகவான் வச்சாலும், எந்த இடத்துல வச்சாலும், யார் கூட வச்சாலும், சென்று இறைஞ்சி அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இரு. புரியறதா? ரங்கநாயகி, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டாற்றை. அப்படி அவ்வளவு அழகா, அப்ப கூட நாம தபஸ் பண்ணோன்றதை விட அவன் கிருபை பண்ணான். அதுதான் அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான். அணி புதுவை அழகான இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பைங்கமலத்தன் தெரியல் அழகான குளிர்ச்சி பொருந்தியதான தாமரை மணி மாலைகளை அணிந்து கொண்ட பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் பெயர் பட்ட பட்டர் பிரானான பெரியாழ்வார் உடைய சிஷ்யான கோதை சொன்ன நமக்கு அடையாளம், ஒவ்வொரு ஜீவனுக்கும் அடையாளம் சத்குரு சதாச்சாரியன் தான் அடையாளம். அதனாலதான் ராமானுஜாஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே
ஒரே வழி உடையவர் திருவடி, ராமானுஜர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுனம் அபியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். புரியறதோ? அதனால உனக்கு உன் குரு குருஜி அம்மா தான். புரியறதா? அதனால இன்னைக்குமே எத்தனை அவசரம் போனாலும், எத்தனை அனுபவங்கள் கிடைச்சாலும், இன்னாருடைய சிஷ்யை, இன்னாருடைய சிஷ்யன், இதுதான் அடையாளம். குருவே ஒதுக்கி வச்சாலும், குருவே தள்ளி வச்சாலும், குருவே பாராமுகமா இருந்தாலும், குருவே கதின்னு கிடக்கிறது ஒவ்வொரு ஜீவனுடையதான லட்சணம். அது ஒரு தபஸ். புரியறதா கோபாலசுந்தரி? ஆமா, குரு தப்பு தப்பு பண்ணிருக்கேன்னு கோச்சுடா, கோச்சிருக்கணும். அத மாத்திக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும், ஒன்ன நீ சரி பண்ணிக்கணும். குருவுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய குணங்கள், வார்த்தைகள், செய்கைகள், நடவடிக்கைகள் எல்லாம் மாத்திக்கணும். உன் ஹிருதயம் மாற மாற, நீ உத்தமையா மாற மாற குருவுக்கே ஒன்ன பிடிக்கும். நன்னா புரிஞ்சுக்கோ. அதனால குருவே அடையாளம். குரு சொன்னபடி இப்ப ஆண்டாள் இவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, பெரியாழ்வார் சொன்னதான திருப்பாவை விரதத்தை உள்ளபடி இருந்ததனால பக்தர் பிரான் கோதை சொன்ன. உன் குரு உனக்கு சொன்னாலே நாம ஜபம் பண்ணிட்டே இரு, எந்த வேலை பண்ணாலும் அவ்வளவு. உனக்கு அப்படி சொன்னா ஆண்டாளுக்கு அப்படி சொல்லியிருக்க. அதனால வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா செஞ்சிரைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. இந்த பாசனத்தோட சேர்த்து இந்த 30 பாசனங்களையும் ஆண்டாள் அனுபவிச்சபடிக்கு நீயும் அனுபவிச்சுட்டே இருந்தா, ஆண்டாளை போலே பக்தி பண்ணிட்டு, ஆண்டாளை போலே வினயத்தோட, ஆண்டாளை போல ஸ்ரத்தையோட இந்த 30 தப்பாமே பகவத் சிந்தனையோட, அகம்பாவம் இல்லாமல், தற்பெருமை இல்லாமல் ஜபிச்சிருந்திருந்தா, பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இப்படியே ஜபிச்சுருந்தா போதும், ஏதோ மார்கழி மாசம் மட்டும்தான் இல்ல. புரியறதா? இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல், அழகான ஈரிரண்டு நான்கு திருத்தோள்களுடைய செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், அழகான கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்களோடு கூடிய நம் ரங்கராஜனாகிய செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று, எங்கும் திருவருள், திருப்பாவைய எந்த இடத்துல இருந்து சொன்னாலும் திருவருள் உண்டு. துளி கூட மாற்றம் கிடையாது. ஆண்டாள் ஸ்மரணை பண்ணிண்டு, ஆண்டாளுடைய பக்தியை நினைச்சுண்டு, ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிண்டு, அழகா பக்தி பண்றவாளுக்கு, திருப்பாவை சொல்றவாளுக்கு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லாருக்கும் எங்கும் எப்பொழுதும் எல்லா விதமான இன்பங்களும் லபிக்கும். புரியறதா? லபிக்கும், சகல விதமான இன்பங்களும் கிடைக்கும். இதோ இந்த விரதம் இருந்தவ அத்தனை பேருக்கும் ஆசிர்வாதம். ரங்கராஜன் சொன்னார், எல்லாருக்கும் எங்கும் திருவருள் தரேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்க. கோபாலசுந்தரி, உனக்கும் உன்னை சேர்ந்தோருக்கும் உண்டு. அடியேன் 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 அடியேன். அதனால
எல்லா இடங்கள்லையும் திருப்பாவைய பத்தி பேசிண்டு, திருப்பாவை நினைச்சுண்டு, திருப்பாவைய ஜபிச்சுண்டு, திருப்பாவைய சாப்பிட்டுண்டு, திருப்பாவைய குடிச்சுண்டு, திருப்பாவைய நினைச்சுண்டு, திருப்பாவையோட விளையாடிண்டு, திருப்பாவை அனுபவிச்சுண்டு, திருப்பாவையோட வாழ்ந்துட்டு. புரியறதோ ஹா ரங்கநாயகி, சொல்லு பாசுரத்தை. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல, தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை, இங்கு பரிசுரைப்பார் ஏறி ரெண்டு மால்வரை தோள், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். எங்கும் திருவருள், புரியுறதா? எங்கும் திருவருள், நீ எங்க இருந்தாலும் அங்க திருவருள் உண்டு. மார்கழி முடிஞ்சாச்சு, இவர்கள்லாம் அப்படியே பகவானோட இருந்துருவா. நீ எங்க இருந்தாலும் இவர்களுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய ஆசிர்வாதமும், ரங்கராஜனுடைய திருவருளும், சரி உன்னுடைய பத்மநாபனுடைய திருவருளும், பாண்டரங்கன் திருவருளும், ஜெகந்நாதன் திருவருளும், உடுப்பி கிருஷ்ணன் திருவருளும், குருவாயூரப்பன் திருவருளும், வரதராஜன் திருவருளும், திருமலையப்பன் திருவருளும், போதுமா? பத்ரிநாதன் திருவருளும், துவாரகாநாதன் திருவருளும், இன்னும் வேறு யார் உண்டு? உன் மனசுல யாரெல்லாம் உண்டு? அத்தனை பேர் திருவருளும் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு. புரியறதா? எல்லாரும் இந்தவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. இவள் எப்பொழுதும் இதே மாதிரி பக்தி பண்ணிட்டு எங்கும் திருவருள் பெற்று இருக்கட்டும். இந்த 30 நாளும் இந்த அழகான இந்த பலவிதமான வைபவங்களை கேட்டு அனுபவிச்சு இதுலேயே தெளச்சு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு யார் வருவா, இன்னைக்கு யார் வருவான்னு தியானம் பண்ண அத்தனை பேருக்கும் எங்கும் திருவருள். இது எத்தனை வருஷம் கழிச்சு யார் கேட்டாலும் எங்கும் திருவருள், எந்த நிலைமையில கேட்டாலும் எங்கும் திருவருள். வண்டியில போகும்போது கேட்டாலும் சரி, சாப்பிட்டு கேட்டாலும் சரி, வேலைகள் பண்ணிட்டு கேட்டாலும் சரி, எந்த நிலைமையில எந்த ஸ்திதியில யாரோட இருந்தாலும் எங்கிருந்தாலும் கேட்டு இதை ஸ்மரிக்கிறவர்களுக்கு எங்கும் திருவருள், எங்கும் திருவருள். அவர்களுக்கும் அவர்களுடைய வம்சத்தாருக்கும் குலத்திற்கும் பரம்பரைக்கும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் எங்கும் திருவருள். ஆஹா, ஹே ரங்கநாயகி, என்ன அழகான ஒரு ஆசீர்வாதம்மா! நானா சொல்றேன், எல்லா ரங்கராஜன் சொல்லி அனுப்பினார். இத்தனை ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் அனுபவம் உண்டு, எல்லாருக்கும் பகவத் தீக்ஷை உண்டு, எல்லாருக்கும் பரிபூரணத்துவம் உண்டு, எல்லாருக்கும் மோக்ஷம் உண்டு, வைகுந்தம் உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கார். சரியோ? ஏண்டான்னா திருப்பாவைக்கு இதுதான் பரிசுன்னு ரங்கராஜன் சொல்லி அனுப்பியிருக்கார். அதனால வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இங்கு பரிசுரைப்பார் ஈறு ரெண்டு மால் வரை தோள், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். என்ன கோபாலசுந்தரி, ரங்கநாயகி ஒரு தடவை என்ன கட்டிக்கிட்டமா? வா கட்டிக்கோ. நன்னாரு, ஒரு குறையில்லாம இரு, இதே தியானத்தோட இரு. வாழ்க்கை சுகமானது, பாரம்லாம் இல்லை. திரச விசாரம் அது இதுன்னு தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச பக்தியை பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு இப்படியே இரு. எங்கும் திருவருள் உண்டு. ஆரத்தி காட்டலாமா ரங்கநாயகி? ஓ நன்னா, ஓ பிரபு ரங்கமன்னாராகவே ஜம்மன
அவ்வளவு ஜோரா ஆனந்தமா காட்சி கொடுக்கிற பேர்பட்ட பாக்யம், பேர்பட்ட பாக்யம். கோடி ஜன்ம சுகிருதம், ஆனந்தம் பரமானந்தம். ஹே ரங்கநாயகி, எத்தனை அழகான ஒரு ஆசீர்வாதம். அப்பா அப்பா, எங்க ஆண்டாள் பிரபாவத்தை ஒன்ன தவிர வரை யார் சொல்ல முடியும்? ஹே ரங்கநாயகி, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டாள், நீ எப்பேற்பட்ட பக்தி பண்றாய்! இந்த மாதிரி கோஷ்டியை விட முடியுமா? நீ ராமானுஜன் திருமங்கை எல்லாம் அவ்வளவு பெரிய பாக்யம். ரங்கராஜனுடைய கோஷ்டியாச்சே, இத்தனை பேர், 16,100 பத்னிகள், ருக்மிணி தேவி எவ்வளவு அழகானது, காத்யாயனி, ஒருத்தரோட ஒருத்தர். அப்பா அப்பா அப்பா, பேர்பட்ட பாக்யம், பேர்பட்ட பாக்யம். அங்கன் அப்படியே புலகாங்கிதமா இருக்க. நான் எல்லாருக்கும் பிரசாதம், நான் தரேன். பட்டர் எங்கிட்ட கொடுங்கோ, நான் தரேன் எல்லாருக்கும் பிரசாதம். ஆஹா, ரங்கநாயகி கையால பிரசாதமா இன்னைக்கு? ஆமா, பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம், எல்லையில்லாத நாமஜபம், பரிபூர்ண பகவத் அனுபவம், இதையே பிரசாதமா சகலருக்கும், உங்களுக்கும், உங்கள் வம்சத்தாருக்கும், குடும்பத்திற்கும், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் தருகிறேன். ஹே ரங்கநாயகி, இவ்வளவு கிருபையா! ஆமாம், எல்லாம் ரங்கராஜனுடைய இஷ்டம். சரி கோபாலசுந்தரி, அப்படியே அழகாக நன்னா சேவி. உன் குருஜி அம்மாவை நினைச்சிட்டு நன்னா சேவி. இது அப்படியே மனசுல தங்கட்டும். இப்படியே தியானம் பண்ணிட்டு, நாமஜபம் பண்ணிட்டு, இப்படியே காலம் ஓட்டு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான வைபவங்கள், விதவிதமான ரகசியங்கள் எல்லாம் கிடைக்கும். புரியறதா? ஹா ரங்கநாயகி, சரி சரி சரி. ஹா, ஹே பத்மநாபா, என்ன திருமங்கை, நான் பத்மநாபான்னு சொல்லி சேவிக்கிறேன், நீ ஒன்றும் சொல்லலை, எந்த திருமங்கை? ஆண்டாள், ராமானுஜன்னா, ரங்கநாயகி, ஹா, எங்க எல்லாரும்? கோபால சுந்தரி, ஹா, எங்க யாரும் என் கண்ணுக்கு தெரியலையே. இத்தனை நாள் என் கூட தானே இருந்தாள், இப்ப எங்க, என்ன ஆச்சு? நாங்க எல்லாம் உனக்குள்ளேதான் இருக்கோம், உன் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும், உன் கூடவே தான் இருக்கும். உனக்கு இந்த அனுபவம் கொடுக்கறதுக்காக வெளியில வந்தோம், கொடுத்தோம், திரும்பி உன்னுள்ளேயே தான் இருக்கும். சரியா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நம்ம நிறைய பேர் உனக்குள்ள இருக்கா, நீ கேளு, ஒவ்வொருத்தரா வந்து உனக்கு அனுபவம் கொடுப்போம். புரியறதா? இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்கு, ரகசியமா கொட்டி கிடக்கு. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. புரியறதா? உனக்குள்ளேதான் இருக்கும், நல்லா கவனிச்சு பாரு. ஹா ஹா, தெரியறது திருமங்கை, ராமானுஜா, ஆண்டாள், ரங்கநாயகி, காத்யாயினி, சுக்குமாயி, எல்லாரும் இங்கே தான் இருக்கும். கோபாலசுந்தரி, உன் கூடவே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இன்னும் விஸ்தாரமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், நீ கேட்டு அனுபவி. இதையே ஸ்மரிச்சுண்டு இப்படியே இருந்து, ஹே வடபத்திர சாயி, கோபாலசுந்தரி, நானே பத்மநாபன், நானே ரங்கநாதன், நானே பாண்டுரங்கன், நானே புரி ஜெகநாதன், நானே திருமலை ஸ்ரீனிவாசன், நானே குருவாயூரப்பன், நானே காஞ்சி வரதராஜன், நானே துவாரகாதீசன், நானே பத்ரிநாராயணன், நானே சர்வம், நானே ஆதி, நானே அந்தம், நானே மத்தியம், நானே எல்லாம். என்னை தவிர எதுவும் இல்லை, உன் கூடவே இருக்கேன், எல்லார் கூடவும் இருக்கேன், எப்பொழுதும்
இதேஸ்மரணையோட இந்த பக்தியோட இப்படியே எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஒரு குறையில்லாமல் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருக்கும். அழகான போகி பண்டிகை, ஆச்சரியமான தைப்பொங்கல், ஜோரான உத்தராயண புண்ணிய காலம், இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நிம்மதியே, இனி எல்லாம் திருப்தியே, இனி எல்லாம் அனுபவமே. புரிஞ்சுதா கோபால சுந்தரி? ஹாம் சுவாமி, ஹாம் கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ஜபி, விடாம ஜபி. ஓம் குருஜி அம்மா சொன்ன மாதிரி எப்பொழுதும் ஜபி, கணக்கு பண்ணாமல் ஜபி, எல்லா காரியத்திலையும் ஜபி, எதையும் யோசிக்காமல் ஜபி. ஜபி ஜபி சொல்லு. ராதே கிருஷ்ணா, 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 ராதே கிருஷ்ணா. அப்படியே உன்னுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் எல்லா பக்தாளுக்கும் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடும். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமுலு. புரிஞ்சுதோ? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.